ட்ரால் அப்படின்ற ஷோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். அதே பேரில் இப்போ ஒரு புது சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பாலா ட்ரால். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷன் டாப்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இப்போயே உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் அதை பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும், நல்லா நல்லா போயிட்டு இருக்கு இந்த சேனல் நீங்கள் கேட்கலாம். வெரி குட் கொஸ்டின். கிரிக்கெட்டில் நம்ம ட்ரால் பண்ணுறோம், கிரிக்கெட்டில் நியூஸ் பண்ணுறோம், மற்ற ஜானலையும் நம்ம கவனிச்சாவிடுமா இல்லையா? பாலிடிக்ஸ் மூவிஸ்னு 1000 கிரிஞ்சு கண்டென்ட் கிடக்குது, அவங்க எல்லாரும் தூக்கி வச்சு ஸ்மாக் அடிக்கிற வேலை நமக்கு இருக்குதா இல்லையா? அந்த சமுதாய உணர்வு தான் இந்த புது சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற இதே ஹியூமர், ஆனால் அங்கே வாய்ஸில் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் நான் வந்து கலாய்ச்சி தள்ள போகிறேன். ஆக்ட் பண்ணி வேஷம் போட்டு அது இதுலாம் மாசா பண்ண போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்ற நம்பிக்கையோட தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க, சூப்பராக பிடிக்கும் நம்புறேன். சாம்பியன் பாட்டில் கண்ணில் பார்த்த உடனே ரைட் ஓகே, பாட்டில் சூப்பராக நைட் வச்சுக்கலாம். முதல்ல இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு நம்முடைய ஜீன்ஸ் பண்ணவர்கள் பாய்ஸ் நர்ஸ் மீடியா படிச்சுக்கோமா ஐ ஃப்ரம் பாலா. ஜீன்ஸ் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி இறங்கின உடனே பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஒரு டான் 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 பதில் சொல்கிறார். அதில் முதல் கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய முதல் ஓடிஐ சென்சுரி இது அப்படின்றனால இதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கைக்குமே வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்குவேங்க. அதுவும் வந்து நான் உள்ள நடுவில் விளையாடும் போது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாலை ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட வந்துட்டு என்ன தான் வந்து இப்போ நீ சரக்கு பாட்டில் கொடுத்தாங்க அது கொஞ்சம் புதுசு, ஆனால் உங்கள் கேள்வியெலாம் பாருங்கள் ரொம்ப பழசு. தம்பி என்ன சொல்கிறீங்க, சும்மா விளையாட்டுக்கு. நீங்கள் பாருங்கள் இப்போ கேட்ட கேள்வி என்ன, எப்படி இருக்குது உங்களுக்கு அடிச்சாடி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதே கிளியர் அழகாக கேட்டுட்ருக்கீங்க, பரவாயில்ல இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ வந்து நான் அதை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன், எங்கள் பாலை வேறு எதுவுமே பண்ணல. கரெக்டாக ஒன் பால் அட் அ டைம், அவ்வளோதான். வேறு எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. மேட்ச் எவ்வளோ ஸ்கோர், எவ்வளோ டார்கெட், எவ்வளோ இந்த பால் என்ன பண்ண போகிறோம், இந்த பால் எப்படி வருது, சரியான பாலை அடிப்போம், அவ்வளோதான். இது மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் 25-2 அப்படின்ற நிலைமையில் உள்ளே வந்தீங்களே அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பாக 4வது இடத்துல என்னை இறக்கி விட்டாங்க. உள்ளே வந்தேன், டீம் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வீரன்களாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, தம்பி அது வந்துட்டு விக்ரம் டயலாக் கொஞ்சம் பழசாயிருச்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் புதுசாக சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படியா ரைட் டயலாக் மாற்றிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நேரங்களில் என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. தம்பி அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் விழுங்கண்ணே விழுங்க விட்டு தொடங்க புதுசாக யோசிச்சா வர முடியும் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து இதுதான் ஆசைப்படுவேன், சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, டீம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுண்டா நம்மளை யார் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எல்லா வீரர்களும் ஆசைப்படுவாங்க நடக்கணும்னு, ஆனால் அது வந்துட்டு அவ்விய வாய்ப்பு ஒன்று கிடைக்காது, அப்படியே கிடச்சாலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. நமக்கு கிடச்சி இன்றைக்கி நான் அதை பயன்படுத்தியிருக்கேன், டீம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதை நான் எடுத்து கொண்டு வந்து வின்னிங் ஸ்டேஜில் விட்டுருக்கேன் போது இதை விட ஒரு பெருமை வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ணிட்டு பூரிப்பாயிட்டா. அப்படி அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, குவிக்கான ஒரு சேஸ் ஆச்சே, சேஸை உடனே முடிச்சிட்டீங்க, அதாவது பொறுமையாக நின்று ஆடுற அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தலைமை, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாதுங்க, நான் வந்து இங்கிலாந்தில் விளையாடுறது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னதான் பண்ணணுமோ அது எதுவாக இருந்தால் நான் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு என்னுடைய கிரிக்கெட்டை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றார். என்னங்க நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா இருக்குது, ஆனால் எல்லா மேட்சுக்கும் எல்லா சுச்சுவேஷனும் எல்லா நேரமும் இது உதவுமா? நான் என் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணி அவனை என்ஜாய் பண்ணி ஆடணும் அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு பால் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இந்த பால் அடிக்கிற மாதிரி பாலாக தான் அடிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஒரு பாலை பற்றி பேசுகிறீங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அட் த சேம் டைம் நமக்கு மைண்டில் வந்து இப்போ என்ன டார்கெட்டை சேஸ் பண்ணுறோம், நமக்கு அப்புறம் நம்ம அவுட் ஆகிட்டா ஆளுங்க வேறு யாராவது இருக்காங்களா இல்லையா, அந்த பொறுப்பெலாம் கொஞ்சம் இருக்கணும்ல அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு கேட்க தோணும். பட் இப்போ நம்ம கேட்கக்கூடாது, கேட்டனா ஜீன்ஸ் பண்ணிட்டு ஃபேன்ஸ்லாம் நம்மளுடைய கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சென்ச்சுரி அடிச்சிட்டார், சென்ச்சுரியே அடிக்காத ஒரு காலத்தில் இந்த கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏங்க நீங்கள் ஒரு பாலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் மேட்சை பற்றி யோசிக்க மாட்டீங்களா, என்ஜாய் பண்ணணுங்கிறீங்க கிரிக்கெட்டை, டீம் நிலைமை யோசிச்சு பார்க்கணும், உங்களுடைய இன்னிங்ஸ் மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆடணும்னு பார்த்தா டீம் என்னங்க ஆகுதுன்றதை இப்போ கேட்கக்கூடாது, அப்போ கேட்கணும், அப்போ பேசிக்கும். ஓகே, ஸோ மோ கிரிக்கெட் நீங்கள் விளையாட விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கும், அதனால தான் நல்லா விளையாடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன்ஸ் பண்ணுறவர்கள் சொல்கிறார். அடுத்து பவுலிங் பற்றி சொல்லுங்கள், உங்கள் டீமுடைய பவுலர்ஸாக சூப்பராக விளையாடுறாங்களே அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஏன் இந்த பிச்சில் மட்டும் கிடையாது, எல்லா பிச்சும் சூப்பராக போட்டுக்காங்க, T20 விளையாடினாங்க நல்லா, இந்த சீரீஸ் நல்லா விளையாடினாங்க, எல்லா சீரீஸ் த்ரூ அவுட்டாக நம்ம பவுலிங் சூப்பராகுது இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மேட்ச்சில் ஒரு சூப்பரான பிச்சு பேட்டிங்க்கு பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிச்சில் 260 ரன்னுக்கு வந்து நம்மளோட பவுலர்ஸ் அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணிக்காங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய இமாலய சாதனை பாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன்ஸ் பண்ணுறவர்கள் ரொம்ப பாராட்டி பேசுகிற நம்முடைய பவுலர்ஸை பற்றி. எஸ் கரெக்ட், அண்ட் இந்த கேம் மட்டும் இல்லை, எல்லா கேம்லையும் இனிமேலும் நல்லா விளாட தான் போகிறாங்கன்ற அந்த நம்பிக்கை நம்ம பவுலர்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, எக்ஸலண்டாக விளாடுறாங்க இந்த வருஷம் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது வரை உங்களுக்கு வருது உங்கள் பாடம். ஓகே பாய். எந்த பொண்ணு? அரை சிரிப்பில் ஒரு ஏக்கம் மறைக்க.